ஹலோ ஹாய் மக்களே, நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, பெரியநோக்கம் பாளையத்தில் வந்து வாராகி அம்மன் கோவில்னு ஒரு அம்மன் கோவில் இருக்குது மக்களே, அந்த கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது ரோடு எல்லாமே உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பாலமலை சைடு போகிற ரோட்டில் வரும் மக்களே. இது வந்து எங்கள் ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோவில் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அம்மன் கோவில் பற்றி, ஆனால் போகணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ரூட் மேப் போட்டு தான் போனோம். நீங்கள் போகிறவங்க வாட்டர் பாட்டில், சாப்பாடு அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. சைட்லலாம் முக்கால்வாசி எந்த கடையுமே இல்லை. நம்ம சிட்டிக்கு அவுட்ரு கொஞ்சம் வெளில வந்தவுடனே தான் நம்ம இது பண்ண முடியும். ரோட்ஸ் எல்லாமே இப்படி தான் மக்களே போகுது. அதான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் கோவில், வாராகியம்மன் கோவில். சைடில் வந்து 2-வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் உள்ளேயே ஒரு கடையும் வச்சுருக்காங்க மக்களே. அதுக்கப்புறமா வந்து சரியான வெயில் அந்த டைம் போனப்போ, இப்போ பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் வந்து எல்லா சிலையுமே வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக தான் வச்சுருக்காங்க. உள்ளேயே வந்து மாடு, குதிரை, அதுக்கப்புறம் நாய் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. கோவில் சன்னிதானத்துலேயே வளர்க்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் கூட கூடையாக வச்சுருந்தாங்க மக்களே. போகிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சின்ன டப்பா எடுத்துகிட்டு போயிருங்க. தீர்த்தம் கொடுப்பாங்க வீட்டில் தெளிக்கிறதுக்கு. அதேமாதிரி எலுமிச்சப்பழம், பூவு, பழம் எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், அங்கே போய் வாங்கிக்கலான்னு. அங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அந்த கடையில் உங்களுக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் வந்து 15-20 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு டப்பா பார்த்திங்கன்னா சின்ன டப்பா தீர்த்தத்துக்கு அது 20 ரூபா. விளக்கு, நெய் விளக்கு எல்லாமே வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கோவில் பஞ்சமி அன்னைக்கெல்லாம் செம கூட்டமாக இருக்கும் அம்மா மக்களே. நாங்கள் சண்டே போனப்பவே ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சப்போஸ் சாமியை பார்க்கணுன்னா நல்லா வழிபட்டுக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து சுற்றி பார்த்திங்கனாலே ஃபுல்லாக மலை, காடு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க கோவிலில். அதுக்கப்புறமா வந்து நல்லா பூஜை பண்ணி தராங்க. எலுமிச்சப்பழம்லாம் கொடுத்தா நீட்டாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. கோவில் ரொம்ப நீட்டாக இருக்குது. இடம், அந்த பிளேஸே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஈஷாக்கெல்லாம் போகும்போது எப்படி ரோடு இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு சைடுமே. இங்கே பார்த்திங்கன்னா